பிடிக்கல. நான் இந்த இடத்துல என்னென்னவோ நினைவோடு தான் வண்டி ஏறி இங்கே வந்து எவ்வளோ போராடி எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை தாண்டி அங்கீகாரம்னு ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்காக போராட போராட்டத்தோட பலன் அதுக்கு வழிகாட்டினது திலீப் சுப்ராய் மாஸ்டர் தான். அவருக்கு எப்பயுமே என்னைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கோம். பற்றி சொல்லணும்னா எல்லாரோட மனசுக்குமே மிக நெருக்கமான ஒரு படமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையுமே ஃபுல் பார்த்தீங்கன்னா மனுஷனோட வாழ்க்கையுமே ஒரு லைஃப் ஹிஸ்ட்ரி வந்து ஒரு கதையாக தான் இருக்கும். கண்டிப்பாக பருத்தி வீரன், சிவல பெரிபாண்டி இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மனுஷனோட லைஃப் ஹிஸ்ட்ரியுமே ஒரு கதையாக தான் இருக்கும். அந்த மாதிரி வாழ்ந்தவங்களோட கதையை நிறையா பார்த்துருக்கோம். இது அஞ்சலை ஒரு டீ கடையோட லைஃப் ஹிஸ்ட்ரி தான் படமே. அந்த டீ கடையும் அதை சுற்றி வாழும் மனிதர்களும் அந்த டீ கடை ஓனரோடையும் அந்த டீ கடையோடையும் எவ்வளோ ரிலேட்டிவாக இருக்காங்க, அவங்களுக்குள்ள உண்டான சுகதுக்கங்கள், அவங்க வாழ்வியலில் நடந்த விஷயங்களும் அவங்க வாழ்வியில் சொல்கிற படமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டீ கடையோட லைஃப் ஹிஸ்ட்ரி தான் படம் ரவிக்கண்ணன். பேக் போன் ஆஃப் மூவினா அவர் முழுக்க முழுக்க த்ரோட்டா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையும் எல்லா விஷயத்திலையுமே முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஃப்ரம் த ஹார்ட் படத்துக்கு ஒர்க் பண்ணாங்க. அதனால படம் எல்லாருக்கும் மனசு நெருக்கமான ஒரு படமா வந்திருக்குன்னு நம்புறோம். சாங்ஸ் பார்த்தீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. படத்து டைம்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரா இருந்திருக்கு. ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் நிகழ்காலத்தில் அவங்களுக்கு எவ்வளோ இனிமையான ஒரு விஷயமா இருக்குன்றது தெரியும். கொஞ்சம் சீனியராக இருக்கிறவங்களுக்குலாம் அவங்களோட கடந்த காலம் எவ்வளோ இனிமையாக இருக்குது அப்படின்றது மனசில் ஓடும் அப்படின்றது எனக்கு தோணுது. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிக்கலாங்க. படம் பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஐந்து கரத்தனை ஆரைமுகத்தனை இந்தி இளந்தரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புண்ணியலை தறி போட்டியின்றன. இது விநாயகம் எடுக்கிறது கஷ்டம், ஆனால் புதுசு பண்ணுறதுல அவர் ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த விழாவுக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் ஒரு விஷயத்த நான் சொல்றேன்னா, இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது எது அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு. இந்த உலகத்துக்கு அடுத்தது எதுனா கடல். இந்த கடலை காட்டிலும் பெரியது எது? அதுக்கு அடுத்தது மலை. இந்த மலையை காட்டிலும் பெரியது எது? இந்த மூன்று வினாக்கள் வந்து கேட்கப்பட்டது. அதுக்கு பிறகுதான் பெரிய புராணம் எழுதப்பட்டது. இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது எது அப்படின்னா, காலத்தினால் செய்தி செய்தும் ஞானத்தை மாற பெரியது. ஒரு காலத்தில் ஒரு செய்த உதவியை கடைசி வரைக்கும் நீ மறக்காம இருந்தா உலகத்தை காட்டிலும் பெரியது. நாங்க வந்து அவர்கிட்ட 60,000 வாங்க கூடாது. அவர் நல்லா இருக்கணும், வாழ்நாள் ஃபுல்லா நல்லா இருக்கணும் என்ற எண்ணம் இருந்ததுன்னா அது கடவுளுடைய பெரியது. அடுத்தது பெரியதுன்னா, நிலையில் அடையினை துரியாதம் தோட்டும் மலையினும் மாற பெரியது. எந்த நிலை வந்தாலும், உயர்ந்த நிலை வந்தாலும், தாழ்ந்த நிலை வந்தாலும், அந்த நிலையிலிருந்து மாறக்கூடாது. அவர் பண்பும் மாறக்கூடாது, அன்பும் மாறக்கூடாது என்பதை நம்ம புரிஞ்சு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்துக்கு வாய்ப்பு அளித்த தங்கம் சார் அவருக்கும் திலீப் மாஸ்டருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். முத முறையாக நண்பர் விமல்குர் நடிக்கிறேன், நானும் அவரை கூப்பிட்டு ஃப்ரெண்டு பசுமதி அண்ணன், அவங்க எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம். இப்போ அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு இன்னும் நெருக்கமாக இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருக்கு, அது பாருங்க. ஜாலியாக இருக்கும். பட் இந்த படத்தை அவ்வளோ பொறுப்பாக எடுத்திருக்காரு, சம்பாதித்த பண்ற சினிமாவே கொடுத்தாரு. இந்த எண்ணம் அவரை நிச்சயமாக நல்லா வளர்க்கும். அவரோட இந்த பழகின நாட்கள் ரொம்ப நல்ல நாட்கள். நிஜமாக அவர் ஸ்டண்ட் மாஸ்டர்னால ஒரு படத்தை ஸ்டண்ட் அடிப்படையில் எடுக்காம உணர்வுகளுக்கு அடிப்படை கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப மனசுக்குள்ள நெருக்கமான சில படங்கள் இருக்குல்ல, அது எங்களுக்கு இன்னொரு படம். என்னன்னா, நிறைய கதைகள் சொல்லப்பட்டிருக்கு நம்ம தமிழ் சினிமாவில். ஒரு சினிமாவில் சொல்லாத சில பக்கங்கள் இருக்கும், ஒரு சின்ன ஏரியா, அதுதான் இந்த அஞ்சலை. இதுவரைக்கும் யாரும் அவ்வளோ டீப்பாக ஒரு டீ கடையை பற்றி சொல்லலை. அது தான் வாழ்க்கையிலிருந்து சரவணன் வந்து எடுத்ததா, அந்த லைன் எடுத்ததா சொன்னார். அந்த அவர் சொன்னார், தன்னுடைய தாத்தா நல்லா இன்ஸ்பிரேஷன் பண்ணி தான் எடுத்ததா சொன்னார். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது சொல்லும்போது. இது இதுவரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் சொல்லலை அப்படின்னா நாங்கள் இதெல்லாம் ஆரம்பித்தோம்.
இன்னொரு ரொம்ப பிரமாதமானவர்கள். நீங்க படம் பார்த்தா தெரியும், ஒத்த படமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த பாட்டு பாடும்போது ரொம்ப ஹை பிச் ஆக்சுவலா. ஸோ நான் வந்து டைரக்டர் சார் ஒரு மாதிரி பாடிட்டேன், டைரக்டர் சார் தனியாக கூப்பிட்டு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு. சரி சார், கொஞ்சம் ரேஞ்சாக இருக்கு, கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுறேன். ரொம்ப சிரமப்பட்டு பண்ணியிருக்காரு. படத்தில் வந்து 1913 ஸ்கிரிப்ட் ட்ராவல் ஆகும் நிறைய இந்த படத்துக்கு செட்டு போட்டிருக்கு. இந்த செட்டு போட்டது முக்கிய காரணம் மாஸ்டர் தான். இந்த படம் நல்லா வந்திருக்கு, சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு, நடித்தவங்க எல்லாமே ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. திரைப்படம் மிகப்பெரிய வெற்றிய உங்களுடைய ஆசீர்வாதம் நன்றி வேணும். மாஸ்டர் இந்த படத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக அவரை நான் பார்த்துருக்கேன். லிட்ரலி அவரோட எப்படின்னா இந்த பக்கம் பேமெண்ட் ஒரு படத்துக்கு வாங்கி அந்த செக் அப்படியே இந்த பக்கம் கொடுத்துருவாங்க இந்த படத்துக்கு. அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அது பெரிய விஷயம். ஆனால் அவரோட போராட்டம் வந்து யாருமே திருக்கு அது மாதிரி போட யாருக்குமே அது வரக்கூடாது வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். அது இந்த பாடல் வாய்ப்புகள் கிடைக்க எம்ஜி முருகன் அவர்கள் அவர் மூலமா எனக்கு கிடைச்ச சினிமாவில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அருமையான விஷயம். திலீப் மாஸ்டர் அவர்கள் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. படக்குழுவில் அனைவருக்கும் நன்றி. இந்த அஞ்சல படத்துக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? நான் சும்மா கொஞ்ச நாள் விட்டு போட்டு யாராச்சும் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா கொடுங்க பாப்பீங்க. ஃபர்ஸ்ட் கவுந்தது இந்த கம்பெனி தான். அதுல நானும் மேக்சிமம் ட்ரை பண்றேன். ரொம்ப நான் இன்னும் சின்ன பையன்தான், என்ன ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாங்க. அப்பா கேரக்டர்ல போட்டாங்க, ஹீரோயினுக்கு அப்பாவாக நடிச்சுங்க. ரொம்ப ஒரு இயல்பான ஒரு சின்ன கதாபாத்திரம் தான். அங்கே போன கடைசியில் தான் தெரிஞ்சது இந்த திலீப் தான் தயாரிப்பாளர். திலீப்பை பார்த்தா அப்படி ஒரு பிஹேவியர் அவங்க அப்பா மாதிரி. எங்கள் அப்பா இன்னைக்கு கணக்கு போட்ட 35 வருடங்களுக்கு முன்னால் எனக்கு மாஸ்டர் என்னுடைய முதல் படம். அவர் சொன்னாரே நன்றிகின்றி இன்னைக்கு ஒரு பயங்கரமான கவிஞர். திருக்குறளுக்கு முன்னாடி திருக்குறளுக்கு இல்லாமல் இன்னொரு புஸ்தகம் எழுதியிருக்கார் வள்ளுவர். என்னன்னு தெரியுமா? உடக நண்பர்கள் யாராச்சும் தெரியுமா? நான் தான் பாட்டு எழுதினேன் என்னுடைய முதல் படத்தில். இவர் நம்மளை கவுக்கரர் வந்து பிடிச்சிட்டு சேச்சேரா அதெல்லாம் இருக்கு. திருக்குறள் எழுதினது யார்? திருவள்ளுவர். அவர் இன்னொரு புக் எழுதினார் தெரியுமான்னு என்ன கவுத்துட்டார். அபிதான என்னது ஞான வெட்டியான்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. இது எல்லாத்துக்கும் ஊடக நண்பர்களுக்கு இது ஒரு நியூஸ். படிக்கிற படம், நிறைய சம்பாதிச்சு கொடுக்குற படம். ஏன்னா முக்கியமாக நான் வந்து ஒரு படத்தை வாங்கியிருக்கிற மகேஷ் அவர்களுக்கும் ரமேஷ் அவர்களுக்கும் ஒன்று வாழ்த்து சொல்ல விரும்பல. நம்ம டெக்னீஷியனுக்கு ஒரு விஷயம் தான், அவர் கஷ்டமே படல, திலீப் கஷ்டமே படல. திலீப்புக்காக அவர் உடன் இருந்த நண்பர்கள் அவர் கூட இருந்து, ஏன்னா இவன் வேற ஏதோ படத்தில் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த காசை வாங்கி தான் இங்கே அனுப்ப. ஏப்பா அவங்க அப்பா கிட்டே சொன்னேன், சாரிங்கள் அப்பா கிட்ட எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு பிள்ளையை நான் பார்த்ததே இல்லை. படம் மிகப்பெரிய வெற்றியாக வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று உங்கள் சார்பாகவும் இந்த யூனிட் சார்பாகவும் எனது சார்பாகவும் எங்களை எல்லாம் பற்றி நல்லா எழுதுங்க. என்னுடைய நண்பர்களே எல்லாத்த பற்றி நடுவில் போய் ஒப்பிட்டு நம்மளும் சேர்த்து, ஏன்னா நமக்கு இன்னொரு பண்ணிட்டு நம்ம ஷூட் பண்ணும்போது சுத்தமாக நான் உங்ககிட்ட தமிழில் பேசுனதே கிடையாது. So today, as I said, he's going to listen Tamil. Anjali, என்னோட கேரியர்ல அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ஒரு படமா இருக்கும்னு நான் ரொம்ப கான்பிடண்டா சொல்றேன். அதுக்கு ரீசன் வந்து டைரக்டர். உங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் திலீப் அண்ணா பத்தி பேசணும். அவங்கள வந்து திலீப் மாஸ்டர் அப்படி கூப்பிடுறத விட திலீப் அண்ணா தான் நான் கூப்பிடுவேன். பிகாஸ் ஒரு ஃபேமிலி அட்மாஸ்பியர் கொடுத்தாங்க ஷூட் பண்ணும்போது. எனக்கு இந்த படம் வரும்போது ஐ வாட் ப்ரொடியூசர் ஹூஸ் அ ப்ரொடியூசர் திலீப் மாஸ்டர். ஓகே, ஒரு டெக்னீஷியன் வந்து ப்ரொடியூசராக ஒரு படமாக எடுக்கிறாங்கன்னா அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த படத்தோட டைரக்டர் எவ்வளோ டேலண்டடாக இருக்காங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அது ஒரு டெக்னீஷியனுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ டைரக்டர் மேலே நம்பிக்கை வச்சு அந்த ஸ்கிரிப்ட் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு டெக்னீஷியனாக வந்து ப்ரொடியூசராக மாதிரி இந்த படமும் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ப்ரொடியூசிங் அஞ்சலே. தயாரிச்சிருக்காங்க அவங்கள்ட்ட இருந்து ப்ரொடியூசர் ரெண்டு பேருக்கும் நன்றிகள். இந்த படத்தில் வந்து எல்லாருமே உணர்வுபூர்வமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க.
இந்த படத்தை வந்து இனிமேல் வந்து போய் சேர்க்க போகிறது நீங்கள்தான். ரெண்டு பேரும் நல்ல படமாக இருக்கும். எல்லாருமே நிறைய பேசிட்டாங்க, விட்டா நான் பார்த்து அவங்க நேரம் ரொம்ப நேரம் பேசிட்டே இருப்பேன். அதனால நான் வந்து கிட்டத்தட்ட போன வருஷம் 2014 வந்து 22 படம் ரிலீஸ் ஆச்சு, 26 படம் பண்ணேன். அந்த 26 படத்துக்கு இடையில பண்ண படம் இந்த அஞ்சலை. ஏன் பண்ணா அது பண்ணி முடிக்கும் போது எனக்கு தெரியுது, நான் எத்தனையோ ப்ரொடியூசர்ஸ் பார்த்துருக்கேன், ஆனால் உண்மை இருக்கிற இடத்துல தான் கண்ணீர் விழும் என்று நான் நம்புகிறேன். சொன்னார் அப்பா ஃபைனான்ஸ் பண்ணதுனால இந்த சினிமா எனக்கு கொடுத்துருக்காருல்ல, இதான் ஃபைனான்ஸ். நிறைய பேருக்கு நன்றி சொன்னேன். இந்த படம் வந்து டூ இயர்ஸ் ப்ராஜெக்ட் இருக்கு. எல்லாருமே சொன்னாங்க அங்கே ஷூட்டிங் பண்ணிட்டு வந்து இவங்க பணம் போட்டு படம் எடுத்தாரு. அதையும் தாண்டி பணமும் தாண்டி ஒரு ஒருத்தவங்களும் வந்து என்னை வந்து ஒரு டெக்னீஷியனாக யாருமே பார்க்கல. ஒரு தம்பி ஒரு பிரதரா அப்படிதான் எல்லாருமே பார்த்தாங்க. ரொம்ப ஆக்சுவலாக எல்லா ஸ்டேஜ்லையும் பயங்கரமாக பேசுவாங்க. ஸ்டேஜ் வந்து இந்த மேடை எனக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலி இருக்குது. ஏன்னா எங்கள் சொல்ல தெரியல, எனக்கு எங்கள் அப்பா நானும் அப்பாவும் அவ்வளோ பேசிக்க மாட்டேன். என்னென்னா சின்ன வயசுல இருந்து அப்படி என்னங்க ஒரு மரியாதை அப்படின்னு வளர்ந்து ஒரு இடம். இன்றைக்கி அந்த மரியாதை இங்கே வந்து நிறைய பேர் பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்பா அதை காப்பாற்றிட்டு போல இருக்கு அப்படின்னு டெய்லி ஷூட்டிங் இப்போ இன்னைக்கு நான் மாஸ்டர் இருக்கும்போது என் பையன் அதை ஃபீல் பண்ணுறான். அதாவது ஸோ அதையும் தாண்டி இந்த இடம் இந்த இடம் திலீப் சூப்பர் சுப்ராயன் அவரோட இடம் தான் இது. இது அவரோட படம், இது என்னோட படம் கிடைக்காது. என்னோட நண்பர்களுக்கு நான் ரொம்ப கிரமப்பட்டிருக்கேன். ரொம்ப நான் ஃபஸ்ட்டு நான் சினிமாவுக்கு நான் வரேன்னு சொன்னேன். அப்பா அதற்காக அவரை போய் வேலையை போகிறாப்பின்ட்டு அதில் போதும். ஏன் அப்போ சொன்னார்னு எனக்கு புரிஞ்சிச்சு. இப்போ புரியுது ஏன் சொன்னார். எவ்வளோ பெயின் இருக்குது இந்த என்னோடய தொழிலில், எவ்வளோ பெயின் இருக்குது, எவ்வளோ வரிகள் இருக்குது எனக்கு. அப்போது என்ன இப்படி சொல்கிறாரு சினிமாவில் வரக்கூடாதுன்னு அப்படின்னு சொன்னேன். ஒரு வாரம் சாப்பிடாமல் இருந்து அப்புறம் தான் என்ன ஒரு காலேஜில் சேர்த்து கூடாமல் எங்கள் அப்பாவுக்கு அனுப்புகிறேன். அவர் சொன்னார் இது வந்து எங்கள் பாட்டியோட பேர் அப்படின்னு. நான் மெயின் ரீசன் இந்த கதை கேட்டதுக்கப்புறம் அந்த டைட்டிலுக்காக தான் ஆச்சு. அந்த 15 வருஷம் 37 வருஷம் நினைக்கிறேன். இன்றைக்கும் யாராக இருந்தாலும் அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து எங்க அப்பாவுக்கு அனுப்புறேன். அவர் சொன்னார் இது வந்து எங்க பாட்டியோட பேர் அப்படின்னு. நான் மெயின் ரீசன் இந்த கதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த டைட்டிலுக்காக தான் ஆச்சு. அந்த